Hello friends, Assalamualaikum. Welcome back to my channel. Indunnale simple aite thanga birthday arche kariya kariya gana nanen kaati untule. Chomme ingredients alle endu idogilla simple ingredients use akite nanude prepare akire. Nalle tasty aite vandar. First oil bitor. Ninge etra oil beno atra oil use akengaitu. Oil alle bichail pinne நால் நீருள்ளி இட்டறنا நானோட மீடியம் சைஸ் நீருள்ளி ஐசபுல 4 யூஸ் ஆக்கிடே நீங்கள்ட்ட பெல்லிய நீருள்ளி உண்டு உண்டாங்க 3 இட்டே மையோடு இப்போ இந்த நீருள்ளி உண்டல்ல நல்ல ஃப்ரை ஆகும் நல்ல ஃப்ரை ஆகும்ச்சனே ஃபுல் கோல்டன் பிரவுன் ஆகும் அத்தரணங்க ஃப்ரை ஆக்கும் கறி ஐட்டமர்ல ஆக்கும்போது நீருள்ளி நல்ல ஃப்ரை ஆக்கியும் உண்டல்ல கறியில நீருள்ளி எல்லாம் உண்டா இல்லன்னு குந்தவுல்ல அப்போ கூட்டகும் நல்ல டேஸ்டி ஐட்டாவடு கொரிய கறியில எங்க நிக்கிறது குந்தண்டா காய பேரி மிக்கிறது அதில் இடி இடி நீருள்ளி டொமேட்டோ எல்லாம் அங்கே மிக்கிட்டு அது தின்னுக்கு நல்ல டேஸ்டி ஐட்டா உள்ள நீருள்ளி நல்ல ஃப்ரை ஆயில் பின்ன இஞ்சி பெல்லுள்ளி பேஸ்ட் இட்டு ஜன டேபிள் ஸ்பூன் இட்டுற அதில் பச்சை மன போண்டத்துற நல்ல ஃப்ரை ஆக்கும் நாங்கள் கறிக்கு நீருள்ளி டொமேட்டோ இட்டேங்கும் கறி கூட்டுறேங்குண்டாலே அதில் நீருள்ளி டொமேட்டோ உண்டு உண்டு குந்தாவ தீர அதுக்கு பேன இட்டினீங்க நல்ல ஃப்ரை ஆக்கும் டொமேட்டோ ஜெண்டு டொமேட்டோ இட்டுட்டு ஃபஸ்ட்டுக்கு 1-2 minutes நல்ல ஃப்ரை ஆக்குறோம் ஃப்ரை ஆக்கிட்டு பேனாயத்தர் உப்பிடும் பேனாயத்தர் உப்பிட்டு அதில் பின்ன உண்டல்லே ஈ டொமேட்டோட ஃப்ரை ஆக்கும்போது டொமேட்டோ அளக்க சாஃப்ட் ஆகிட்டு புட்டு அதரொட்டிக்கு நீருள்ளியும் சாஃப்ட் ஆகும் டொமேட்டோம் நீங்க சாஃப்ட் ஆகும் யார நேரம் ஃப்ரை ஆக்கணுண்டு இல்லை கொரியால் நீருள்ளி இட்டாயில் பின் உப்பிட்டாரல்லே நீருள்ளி இட்டாயில் பின் உப்பிடுறேன்ட்டி டொமேட்டோ இட்டாயில் பின்ன நீங்கள் உப்பிடுவார் அப்போ நீங்களே கிரேவி உண்டல்லே ஜண்டும் நல்ல சாஃப்ட் ஆகிட்டு சிக்கன் இட்டுறேன் சிக்கன் விட நான் போன்லெஸ் பீஸ் மாத்திரம் யூஸ் ஆக்கிட்டல பாக்கி எல்லாம் பீஸ் இட்டுறேன் சிக்கன் இட்டுட்டு 1-5 minutes இதில் நல்ல ஃப்ரை ஆக்கும் ஃப்ரை ஆக்கிட்டாயிட்டு 1/4 teaspoon மஞ்சளுடைய பொடி நான் ஈ கறிக்குண்டல்ல ரெடிமேட் பவுடரெல்லாம் எந்தும் யூஸ் ஆக்கிட்டு எல்லாம் நேச்சுரலாயிட்டும் முன்னோலெல்லாம் நோக்கரு இடி கொத்தம்பரி பர்சொப்பு இதெல்லாம் இட்டுட்டு அரைச்சிட்டெல்லாம் ஆக்கி உண்டே அதே ஸ்டைல் நானோட ப்ரிப்பேர் ஆக்கிரு சில்லி பவுடர் நீங்க எத்தர கார வேணும் அத்தரிடுறோம் சில்லி பவுடர் இட்டுட்டு தண்ணி பீத்துறேன் முன்னோர் உண்டல்லே சிக்கன் ரொட்டிக்கு இதில் நல்ல மிக்ஸ் ஆக்கிட்டு 1-2-3 minutes உண்டல்லே அங்கே விடும் அயில் பின்ன இதுக்கு உண்டல்லே பேனாயத்தில் தண்ணி பீத்தோம் தண்ணி இப்போ நாங்கள் நார்மலாயிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஆக்கும்போதுக்கும் நாங்கள் தண்ணி பீத்திட்டு பேவுக்கு பீக்கல சிக்கன் அதே ஸ்டைல் இதுக்கு தண்ணி பீத்திட்டு நீங்கள் பேவுக்கு பீக்கும் நீங்கள் ஒரு சமயம் இடத்துல குகிஷ்டின்னு இல்லைங்க உண்டல்லே ப்ரெஷர் குக்கரிலும் நீங்கள் ஈ கறி ட்ரை ஆக்கிட்டு நோக்க தண்ணி பீத்திட்டுப்பா முச்சி வச்சிட்டுண்டல்ல ஒரு 20 நிமிஷம் நான் இதில் ஒரு சைடில் வச்சிடுறேன் பெந்தோண்டி கொங்கு சிக்கன் நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் பர்த் டரிக்கொண்டல்ல அதுக்கு எந்திரெல்லாம் காட்டுறேன் கொக்கோனட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தம்பரி 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு 1 டீஸ்பூன் பர்சொப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் இது 3 ஃபஸ்ட்டு நல்ல ஃப்ரை ஆக்குறோம் தேங்க 1/2 கடி தேங்க பெல்லிய தேங்கி நான் யூஸ் ஆக்கிட்டல சாதாரண பெல்லிய தேங்கிற நான் கூட யூஸ் ஆக்கிறேன் 1/2 கடி இது இப்போ உண்டல்ல எத்தனை ஃப்ரை ஆகும்னு சொன்னேங்க ஃபுல்லு ப்ரௌன் கலர் ஆகும் தேங்கிற கலர் கொண்டு கம்ப்ளீட் ஆகிட்டு சேஞ்ச் ஆகும் அத்தனை நாங்கள் இதில் ஃப்ரை ஆக்கும் 1/2 நீருள்ளி இப்போ இதில் எல்லாத்தையும் ஒட்டிக்கு உண்டு நான் நல்ல ஃப்ரை ஆக்கிட்டு எடுத்துள்ள நல்ல ஃப்ரை ஆகி மாத்திரம் ஈ கறியுடைய டேஸ்ட்டே பேரேட்டு பண்ணு நோக்கரிப்பா ஃபுல் ப்ரௌன் கலர் ஆகிடு கம்ப்ளீட் ஆகிட்டு இது ரோஸ்ட் ஆகிடு இப்போ எந்த கொண்டுண்டா இதில் மிக்ஸி ஜாருகிட்டு தண்ணி பீத்திட்டு அரைச்சங்க இது காய் அரைச்ச போல இதிலும் தாங்க அரைச்சிட்டு ஒரு சைடில் வீக்குறி நெக்ஸ்ட் இப்போ சிக்கன் எல்லாம் பெந்துரு தண்ணியெல்லாம் ஆறிடு சாதாரண சிக்கனும் இப்போ கம்ப்ளீட் ஆகிட்டு பெந்துரு இப்போ எந்த கொண்டுண்டா ஜஸ்ட் ஒரு பட்டிங்கன்னு மிக்ஸ் ஆக்கிட்டு உண்டல்லே நாங்கள் கிரைண்ட் ஆக்கி வச்சு பேஸ்ட் எல்லாம் இதுக்கு பீத்தோம் கிரைண்டாக்கி வச்சு பேஸ்ட் பீத்திட்டு சந்த மிக்ஸ் ஆக்குவோம் 1-2-3 minutes இதில் நாங்கள் துள்ளோக்கு வச்சு எங்கைத்து எந்தச்சு வந்து எங்கள் ஆல்ரெடி தேங்காயில் நல்ல ரோஸ்ட் ஆக்கியதில்ல சொம்ம நேரம் கறிட்டு துள்ளுவாட்டணுன்ட்டு எந்த இல்லை இப்போ இதுக்கு லைட் ஆகிட்டு ஒகர்ன கொடுக்க கொண்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் 2 ரெட் சில்லி 1/2 நீருள்ளி இது இப்போ நல்ல ஃப்ரை ஆகும் நீருள்ளியிட தில் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடத்தர நல்ல ஃப்ரை ஆக்கும் அமலோட கலரெல்லாம் தெரியல லைட் ஆகிட்டு சேஞ்ச் ஆகும் அத்தர ஃப்ரை ஆக்கிட்டு கர்ச்சோப்பு உண்டு கர்ச்சோப்பு ஆட் ஆக்கணும்
இது இப்போ தெல் ஃப்ரை ஆகிடலே. தெல் கொத்தம்பரி சொப்பு நான் இதுக்கும் இட்டுற, தெல் கொத்தம்பரி சொப்பு நான் கறிக்கும் யூஸ் ஆக்கிறேன். இந்த இப்போ கறி நோக்கோ, துள்ளிட்டெல்லாம் ரெடி ஆகிடு. இதுக்கும் தெல் கொத்தம்பரி சொப்பிட்டுட்டு லாஸ்ட்டுக்கு இப்போ நானோட தீ ஆஃப் ஆக்கிறேன். தீ ஆஃப் ஆக்கிட்டு நீங்கள் ஒகர்னாக்கி எதிரே இட்டெங்க இக்கறி இப்போ கூட ரெடி ஆகிடு. வீடியோ இஷ்டாயங்குண்டல்லே ப்ளீஸ் லைக் ஆக்கோரு, சப்ஸ்கிரைப் ஆக்கோரு, ஷேர் ஆக்கோரு ஃப்ரெண்ட்ஸ்.